அனைவருக்கும் வணக்கம். பெஸ்ட் சேஃப்டி ப்ராக்டிசஸ் சீரீஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சைனேஜ். ஒரு கம்பெனியில் வந்து சேஃப்டி சைனேஜ் டிஸ்பிளே வந்து மிக மிக முக்கியம். அதை எப்படி சிறப்பாக நிறைய கம்பெனிஸ் ஸ்டெப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு கம்பெனியில் நுழைஞ்சோடையே நம்ம வந்து அந்த கம்பெனியை பற்றிய ஆக்சிடென்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, என்னென்ன மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு, போன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போர்டு வச்சுருப்பாங்க. இது ஒரு கம்பெனியில் வச்சுருந்தது. லாஸ்ட் டைம் ஆக்சிடென்ட்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு, ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு, எவ்வளோ மேன் ஹவர்ஸ் லாஸ் ஆயிருக்கு, இந்த மாதம் எவ்வளோ நடந்திருக்கு, இந்த வருஷம் எவ்வளோ நடந்திருக்கு, போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது இந்த போர்டில் வச்சுருந்தாங்க. இது வந்து வெளிநாட்டில் நான் விசிட் பண்ணும்போது ஒரு கம்பெனியில் இருந்த போர்டு. அங்கே வந்து சேஃப்டி ஃப்ரீக்குவன்சி சிவியரிட்டி ரேட் இதை வச்சுருந்தாங்க. அந்த போர்ட்லேயே வந்து பிபி டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட், ஒவ்வொரு ஏரியாவிலையும் வந்து என்னென்ன மாதிரி பிபி போடணும் அப்படின்றதும் குறித்து வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் கம்பெனியில், அதாவது ஒவ்வொரு செக்ஷன்லேயும் என்னென்ன மாதிரி விபத்துகள் நடந்திருக்கு, அப்புறம் டோட்டலாக எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்ற விவரங்கள் இது போட்டிருந்தாங்க. இதுவும் பேப்பர் கம்பெனியில் எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். அதில் பார்த்தீங்கன்னாக்கா மாதம் வரையாக என்னென்ன மாதிரி விபத்துக்கள் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் நடந்திருக்கு அப்படின்றதும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வாசலையும் இதை குறித்து வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி வந்து ஐஎஸ்ஓ 9001, 14001, 18001 இதெல்லாம் வாங்கியிருந்துச்சு. அந்த கம்பெனியில் நுழையும் போதே யூஆர் என்டரிங் அண்ட் இண்டஸ்ட்ரி விச் ஹஸ் பீன் சர்டிஃபைட் ஃபார் ஐஎஸ்ஓ சிஸ்டம்ஸ் அப்படின்னு ஒரு போர்டு வச்சு வரிசையாக ஐஎஸ்ஓ 9001, அப்புறம் ஐஎஸ்ஓ 14001, அப்புறம் ஓஷாஸ் 18001 சொல்லிட்டு மூணு மைல்ஸ்டோன் கல் வந்து வச்சுருந்தாங்க. இது பார்க்கவே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி ரிலேட்டட் நோட்டீஸ் போர்ட்ஸு, சைன் போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து செவர் இருந்தால் நம்ம வைக்கலாம். செவர் இல்லாத டயத்தில் இந்த மாதிரி ஸ்டாண்டு ரெடி பண்ணி நம்ம வைக்க முடியுங்க. இதுவும் பார்க்க நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் இருந்த இஎச்எஸ் டேஷ்போர்ட் இல்லை புல்லட்டின் போர்டு. இது பார்த்திங்கன்னா அந்த சேஃப்டி சம்மந்தப்பட்ட எமர்ஜென்சி ஆக்ஷன் பிளான், என்னென்ன மாதிரி சேஃப்டி அலர்ட்ஸு, சேஃப்டி சம்மந்தப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்க இம்ப்ரெசிவாக இருந்துச்சுங்க. இப்போ கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய எஸ்ஓபிஸ் இருக்கும், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இல்லை சேஃப் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அது வந்து பாயிண்ட் ஆஃப் யூஸ்ன்னு சொல்லக்கூடிய எந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ரெடிமேடு ஃபோல்டர்ஸ்லாம் வந்து விற்கிது. இதை வந்து அந்த லேபில், அப்புறம் வந்து ரெஃபினரியில், அப்புறம் ஒர்க் ஷாப்பில் அந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஒரு லேபில் வச்சுருந்த எம்எஸ்டி சம்மந்தப்பட்ட எஸ்ஓபி. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து எஸ்ஓபி வந்து எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்றது நம்ம பார்க்கலாங்க. இது வந்து ஒரு கம்பெனியில் வந்து எங்கே வந்து எமர்ஜென்சி நடக்குது அப்படின்னு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு போர்டு வந்து வச்சுருந்தாங்க. ஆரோவை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எந்த இடத்துல எமர்ஜென்சி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துக்கு போகிறப்பில் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய பேர் இந்த சேஃப்டி சைனேஜஸில் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னாக்க, எழுத்தில் மட்டும் கொடுத்துருவாங்க. எப்போதுமே வந்து பிக்டோரியலில் நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இங்கிலீஷில் போட்டு வைக்கிறோம், இல்லை ஹிந்தியில் போட்டு வைக்கிறோம், தமிழில் போட்டு வைக்கிறோம். இந்த மொழி தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நம்ம பிக்சர்ஸோட போர்டு நம்ம வச்சோம் அப்படின்னாக்கா மொழி தெரியலனா கூட அவங்க வந்து பிக்சரை பார்த்து இதை வந்து நோ ஸ்மோக்கிங் ஏரியா, இந்த இடத்துல வந்து எழுதி தீப்பற்றக்கூடிய பொருட்கள் வச்சுருக்கு அப்படின்றது பிக்சரை பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே இண்டு எடுக்க இடம்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து சேஃப்டி சம்மந்தப்பட்ட ஸ்லோகன்ஸு, சைனேஜு, டிஸ்பிளே இதெல்லாம் வச்சிடணும். அப்போ தான் பார்க்கவே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 120 சைன் போர்டு வச்சுருந்தேன். அந்த கம்பெனியோட சேர்மன் வரும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்டார், நல்லா இருக்கேங்க சைனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு சேஃப்டி ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் நல்ல சேஃப்டி ஆஃபீஸர் வந்து நிறைய சைன் போர்ட்ஸ் வைக்கணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைன் போர்ட்ஸ் வைக்கிறதுல நிறைய வகைகள் இருக்குது. ஃபோம் போர்டு இருக்குது, அலுமினியம் போர்டு இருக்குது, ஃப்ளெக்ஸ் போர்டு இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஃப்ளெக்ஸ் போர்டு தான். இந்த ஃப்ளெக்ஸ் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ளெக்ஸ் ஷீட் வாங்கினீங்கன்னா வந்து ஸ்கொயர் ஃபீட்டே வந்து 10 ரூபா தான் வரும். இந்த மாதிரி வந்து ஃப்ரேம் வச்சது, மெட்டல் ஃப்ரேம் வச்சது வாங்கினீங்கனாக்க ஸ்கொயர் ஃபீட் 50 ரூபா பக்கத்தில் தான் வரும். இதில் என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு வந்து ஒரு ப்ரொஜெக்டர்ஸ் மாதிரி கொடுத்து வச்சுருந்தோம். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னாக்க இந்த ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்கும்போது மழைப்பட்டு அந்த டோட்டலாக வந்து ஃப்ரேமே கரோட் ஆகி போயிடும், அது தடுக்கப்படும். ரெண்டாவது என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நம்ம வெளியே வைக்கும்போது இந்த ஃப்ரேம் அப்படியே வச்சுட்டு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஃப்ளெக்ஸை மட்டும் ஃபேட் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம கிழிச்சு போட்டுட்டு புதுசு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க முடியுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் பார்த்த நல்ல சிஸ்டம். அதாவது நம்ம வந்து கம்பெனிக்குள்ளார வந்து ஸ்ட்ரீட் லைட்டுக்காக போஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த போஸ்ட்லேயே வந்து சேஃப்டி சம்மந்தப்பட்ட சைனேஜை ஃப்ரேம் மாதிரி டெவலப் பண்ணி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து 2 சைன் போர்ட்ஸ் வந்து ஒரே ஃப்ரேமில் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா இன்னொரு கம்பெனியில் நான் பார்த்தது அதே மாதிரி வந்து ஸ்ட்ரீட் லைட்டில் வந்து ஒரே ஒரு ஃப்ரேம் வச்சு இது பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் வந்து சேஃப்டி சைனேஜ் இருக்காப்பெல்லாம் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கனாக்க ஒரு நல்ல பெயிண்டர் வச்சு ஒரு கம்பெனியில் நீட்டாக வந்து டிராயிங் போட்டு வச்சுருந்தாங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு.
அப்புறம் இப்போ நம்ம நேஷனல் சேஃப்டி டே, அப்புறம் வந்து சேஃப்டி சம்மந்தப்பட்ட செலிப்ரேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க அத்தனை பேர்ட்டையும் பாதுகாப்பு விதிகளை கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைன் வாங்கிட்டு அந்த சிக்னேச்சர் கேம்பெயின் கண்டக்ட் பண்ணி அந்த போர்டை வந்து பெரிய அளவில் டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தோம்னா எல்லாரோட கமிட்மெண்ட்டும் வந்து வெளிப்படுங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு குறுகிய இடத்துல, அதாவது உயரம் குறைந்த இடத்துல வந்து தலையில் அடிபடாமல் இருக்கிறதுக்காக டேஞ்சர் மைண்ட் யுவர் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குஷனோட ஒரு சைனேஜ் வச்சுருந்தாங்க. நம்ம ஒர்க் பர்மிட் நம்ம வச்சுருப்போம், பட் ஒர்க் பர்மிட் வந்து எங்கே வேலை பார்க்குறோமோ அந்த இடத்துலையும் ஒர்க் பர்மிட் இருந்தால் நல்லாயிருக்கும். இது ஒரு கம்பெனியில் வச்சுருந்த ஒர்க் பர்மிட் ஃபோல்டருங்க. எல்லா கன்ஃபைன் ஸ்பேஸுக்குமே வந்து நம்பர் கொடுத்து அந்த இடத்துல நுழையிறதுக்கு கன்ஃபைன் ஸ்பேஸ் என்ட்ரி பர்மிட் ரெக்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சைனேஜ் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான போர்ட்ஸ், அதாவது ஒரு ஃபேக்ட்ரியில் ஏற்படக்கூடிய மாதவாரியாக ஏற்படக்கூடிய இந்த எல்டிஐஏ, அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் இன்சூரன்ஸு, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஈஸியாக மாற்றக்கூடிய இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஸ்கோர் போர்டு வந்து வச்சுருந்தாங்க. அதேமாதிரி எஸ்ஓபி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்லா பெரிய அளவில் டிஸ்பிளே பண்ணி ஒரு கம்பெனியில் மெஷின் ஹால்லே வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கனாக்கா நம்ம நிறையா வந்து புல்லட்டின் போர்ட்ஸ் வைப்போம், வெளியில் வைக்கும்போது வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னாக்கா மழையிலும் வெயிலையும் பட்டு அது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிரும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கேனப்பி கொடுத்து வச்சுருந்தாங்க ஒரு கம்பெனியில். இது நான் ஆந்திராவில் பார்த்த ஒரு கம்பெனி, அதாவது வந்து பிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் சேஃப்டி கவுன்சிலில் கிட்டத்தட்ட ஒரு 14 ஸ்வாட் ஆஃப் ஆனர் வாங்கியிருந்தாங்க. அவங்க வந்து இதை இம்ப்ரெசிவாக வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த சேஃப்டி சைனேஜஸில் என்ன மாதிரி வந்து பெஸ்ட் ப்ராக்டிசஸ் கம்பெனியில் அப்சர்வ் பண்ணோம் அப்படின்ற விவரங்கள் பார்த்தோம். நீங்கள் எதுவும் நல்ல விவரங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஷேர் பண்ணுங்கள். அந்த பிக்சர்ஸ் வந்து எனக்கு உபயோகரமாகவே இருக்கும். நன்றி, வணக்கம்.